டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் தீவிரமாக ஆராய அரசாங்கம் நடவடிக்கை. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கம் மக்கள் அன்றாட நடவடிக்கை. சம்பள பிரச்சினையை தீர்க்காமல் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு செல்ல மாட்டார்கள் என ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு. நாட்டில் மேலும் 58 கொரோனா மரணங்கள், 644 பேருக்கு கொரோனா தொற்று. சிறுவர் தினத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம். வடகொரியா விமானத்தை தாக்கியளிக்கும் ஏவுகணை பரிசோதனை. தொடர்பது முதன்மை செய்தி. அனுசரணை அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. நாட்டில் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் தீவிரமாக ஆராய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் தீவிரமாக ஆராய கொரோனா ஒழிப்பு செயலணி அனைத்து துறைகளுக்கும் அறிவித்துள்ளது. இன்று முற்பகல் வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக நிதியமைச்சர் பிஸில் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற கொரோனா ஒழிப்பு செயலணி கூட்டத்தின் போது பல விடயங்கள் வலியுறுத்தப்பட்டன. நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய சுகாதார வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் அந்தந்த துறையினர் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமென செயலணி வலியுறுத்தியுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் பொதுமக்கள் ஒன்று கூடும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் நிலையில் அதனால் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாது இருக்க சுகாதார வழிகாட்டுதல்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவது கட்டாயம் என சுகாதார தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அரசு மற்றும் தனியார் துறையினரை பணிக்கு அழைப்பது மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளின் போது பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார வழிகாட்டுதல்களை தற்போது வெளியிடப்பட்டுள்ள சுற்றுநிருபத்துக்கு அமைய பின்பற்ற வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. குறித்த சிற்றுநிருபங்கள் அமைச்சர்களின் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. அத்துடன் பயணிகளின் தேவைக்கேற்ப பேருந்துகள் மற்றும் ரயில்களை போதிய அளவில் சேவையில் ஈடுபடுத்த போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளது. நாட்டின் மொத்த சனத்தொகையில் 30 வயதுக்கு மேற்பட்டோரில் சுமார் 95% மாணவருக்கு 2 அலகு தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. 20 முதல் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் மற்றும் விசர தேவையுடைய 12 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்டோருக்கான தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டங்களும் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தடுப்பூசி ஏற்றல் தொடர்பான விரிவான கணக்கெடுப்பு ஒன்றை நடாத்துவதற்கும் கொரோனா ஒழிப்பு செயலணி தீர்மானித்துள்ளது. சுற்றுலா மற்றும் பொருளாதார துறைகளின் மேம்பாட்டுக்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய சுகாதார வழிகாட்டுதல்கள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தொற்று பரவல் நிலைமையை கட்டுப்படுத்தி வாழ்க்கை முறையை தொடர்வதற்காக சுகாதாரத்துறை நிபுணர்களின் ஆலோசனைகளை ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களிடம் தொடர்ந்து கொண்டு செல்லவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான கெகிலி ரம்புக்வெல, பந்துல குணவர்த்தன, பவித்ரா வன்னியாராச்சி, லலஸ் அழக பெருமை, ஜான்ஸ்டன் ஃபினேண்டோ, ரமேஷ் பத்ரன, பிரசன்ன ரணதுங்க, ராஜாங்க அமைச்சர்களான சசினி ஃபினேண்டோ புள்ளி, சிசிர ஜெயக்கொடி, சென்னை ஜெயசுமன, நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே, அமைச்சர்களின் செயலாளர்கள், பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள், மாகாண சுகாதார பணிப்பாளர்கள், கொரோனா ஒழிப்பு செயலணி உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்த கொரோனா மரணங்கள் மற்றும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை அடுத்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி முதல் அமுலில் இருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பல கட்டுப்பாடுகளுடன் இன்று அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்பட்டுள்ளது. ஆகையால் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக பின்பற்றுமாறு ஒவ்வொரு தரப்பினரும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மாகாணங்களுக்கு இடையில் பொது போக்குவரத்து சேவைகள் இடம்பெறாது எனவும் மாகாணங்களுக்கு உள்ளே போக்குவரத்து சேவைகள் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து வெளியேறும் ஒவ்வொருவரும் சுகாதார வழிகாட்டல்களை முறையாக பின்பற்ற வேண்டும் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தலைநகரின் நாளாந்த நடவடிக்கைகள் வழமை போல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கு அமைய பல நாட்களாக மூடப்பட்டிருந்த கடை தெருக்கள் திறக்கப்பட்டுள்ளதுடன் வர்த்தகர்கள் நாளாந்த வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். மேலும் கொழும்பின் நுழைவாயில்கள் மற்றும் கொழும்பின் பிரதான வீதிகளில் பெரும்பாக நெரிசல் நிலவியதையும் அவதானிக்க முடிந்தது. இது மாத்திரம் அல்லாது தனியார் மற்றும் அரசு பஸ் சேவைகளும் வழமையைப் போன்று மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
மன்னார் மாவட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. மன்னாரில் இன்று காலை முதல் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மழையுடன் கூடிய காலநிலை காணப்படுவதால் மக்கள் வெளி நடமாட்டங்களை அதிகம் தவிர்த்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகள் வழமை போல் இடம்பெறுவதுடன் சுகாதார நடைமுறைகளும் இறுக்கமாக பின்பற்றப்பட்டு வருவதை அவதானிக்க முடிவதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். முல்லைத்தீவு மாவட்டமும் வழமைக்கு திரும்பியுள்ளது. இதன்போது மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட போதும் மக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்படுகின்றது. முல்லைத்தீவு, தண்ணீரூற்று, முள்ளியவளை, புதுக்குடியிருப்பு, மல்லாவி ஆகிய பிரதேசங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் வழமையை விட குறைவாக காணப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்கள், பொது சந்தைகள் திறக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டுள்ளது. அத்துடன் போக்குவரத்து சேவைகளும் இடம்பெற்று வரும் நிலையில் மக்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளமையும் குறைவாகவே காணப்பட்டுள்ளது. மலேகத்தில் நகரங்களிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் நாளாந்த நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள், அத்தியாவசிய சேவைகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் தமது பணிகளை ஆரம்பித்துள்ளன. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்புடன் தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது. பேருந்து தரிப்பிடங்களிலும் தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டம் கல்முனை, சாய்ந்தமருது, காரதீவு, நிந்தவூர், சம்மாந்துறை, திருக்கோவில், பொத்துவில் போன்ற பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கையும் வழமைக்கு திரும்பியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் நாளாந்த செயல்பாடுகள் வழமைக்கு திரும்பியுள்ளது. பொது போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்று வருவதுடன் அனைத்து வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொது சந்தைகளும் திறக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அக்கறை பெற்று மக்கள் தமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். அனைத்து வியாபார நிலையங்களும் திறக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் போக்குவரத்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் சந்தை பகுதியில் போலீசாரும் இராணுவத்தினரும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட அதேவேளை மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்றைய தினம் தளர்த்தப்பட்டதை அடுத்து மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதி மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொது சுகார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் கொரோனா தடுப்பூசி பெற்றுக்கொண்டமை உறுதி செய்யும் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு தடுப்பூசி பெற்றுக்கொண்டமைக்கான தடுப்பூசி அட்டைகள் பரிசோதிக்கப்பட்டன. பொது சுகார வைத்திய அதிகாரிகள் மற்றும் பொது சுகார பரிசோதகர்கள் இணைந்து இன்று காலை முதல் மாலை வரை சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். ஊரடங்கு சட்டம் இன்று முதல் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் மாவட்டம் வழமைக்கு திரும்பியுள்ளது. இந்த நிலையில் மாவட்டத்தின் சகல சுகார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள வர்த்தக நிலையங்களில் கடமையாற்றும் பணியாளர்கள், பொது போக்குவரத்து சேவையை மேற்கொள்ளும் பயணிகள், பணியாளர்கள் மற்றும் வாடகை போக்குவரத்தை மேற்கொள்ளும் பணியாளர்கள் ஆகியோரிடம் தடுப்பூசி பெற்றுக்கொண்டமை உறுதி செய்யும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தனிமைப்படுத்தல் சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய சுகாதாரத்துறையினரால் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது கொரோனா தடுப்பூசி பெறாதவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதனால் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு பின்னர் தடுப்பூசி பெறாதவர்கள் ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவுகள் இன்று அதிகாலை தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 5500 பஸ்கள் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. மாகாணங்களுக்குள் இந்த சேவை இடம்பெறும். இதற்காக சாரதிகள், நடத்துனர்கள் உட்பட தொழில்நுட்ப பிரிவில் கடமையாற்றுபவர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு அவர்களை பணிக்கு அழைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய சேவை நிமித்தம் வேறு மாகாணங்களில் சேவையாற்றுபவர்களுக்கு போக்குவரத்து வசதி வழங்குவதற்கும் போக்குவரத்து சபை தயார் நிலையில் உள்ளது. இதேவேளை தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரான ஹெம்னு விஜயவர்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் எந்தவொரு கட்டண மறுசீரமைப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
அனுசரணை அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவச் செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. பிரேசில் தூதுவர் வெளிவார் அமைச்சர் ஜிஎல் பீரிஸை சந்தித்துள்ளார். இருதரப்பு நலன்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளில் பிரேசிலுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்காக இலங்கை வலுவான உறுதிப்பாட்டுடன் இருப்பதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி அடைந்து வரும் பிரேசிலிய சந்தையில் இலங்கை ஏற்றுமதி பொருட்களுக்கான அதிகரித்த அணுகலை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் நாடியுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான பிரேசில் தூதுவர் ஜெர்ஜியோ லூயிஸ் கேன்ஸ்ட் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இவ்விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் நீண்ட கால அணிசேரா பாரம்பரியத்தின் பின்னணியில் பிரேசில் மற்றும் முழுமையான தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்க பிராந்தியத்துடன் வலுவான உறவுகளை புதுப்பிக்க அமைச்சர் தனது ஆர்வத்தை தெரிவித்தார். சம்பள பிரச்சினையை தீர்க்காமல் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு செல்ல மாட்டார்கள் என இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை திறப்பதற்கு முன்னர் அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ ගුරු සාවිදු අල්පදෙනගේ වැටුප් ගැටළු වලට විසඳුමක් ලබා දෙන්න කියලා අපි අවධාරණය කරමින් ඉන්න වෙලාවේ பாடசாலைகளை திறப்பதற்கு முன்னர் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட போவதில்லை. நாடு திறக்கப்பட்ட பின்னர் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. என்றாலும் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் இதுவரை எங்களுடன் கலந்துரையாடப்படவில்லை. பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதாக இருந்தால் இது தொடர்பில் மேற்கொள்வதற்கு பல நடவடிக்கைகள் இருக்கின்றன. பாடசாலைக்கு தேவையான சுகாதார பாதுகாப்பு, மாணவர்களுக்கான சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கின்றன. இதன் பின்னரே பாடசாலைகளை ஆரம்பிக்கலாம். அத்துடன் பாடசாலைகளை திறப்பதற்கு முன்னர் அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாடுபூராகவும் எதிர்ப்பு போராட்டங்களை மேற்கொண்டு அதிபர் ஆசிரியர் போராட்டத்தை புதிய வடிவில் தொடர்ந்து முன்னெடுப்போம். நமது இந்த போராட்டத்திற்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் மற்றும் ஏனைய தொழிற்சங்கங்களும் ஆதரவளிப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. அதனால் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதிபர் ஆசிரியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளுக்கு செல்ல மாட்டார்கள். நுண்பொருளாதார மற்றும் நிதி அமைப்பு ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான 6 மாத கால பாதைக்கான கட்டமைப்பு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பேரண்ட பொருளாதாரம் மற்றும் நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டை நிச்சயப்படுத்துவதற்கான 6 மாத கால வழிகாட்டல் மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டது. மத்திய வங்கியின் ஆளுநர் ஐத்னிவாட் கப்ரலினால் இன்று இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு மத்திய வங்கி தலைமை அலுவலகத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் ஐத்னிவாட் கப்ரால் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர் ஐத்னிவாட் கப்ரால் இலங்கையின் தற்போதைய வெளிநாட்டு ஒதுக்கம் 5 பில்லியன் அமெரிக்க டாலராகும் என தெரிவித்தார். வெளிநாட்டு நாணய பரிமாற்றங்களை கண்காணிப்பதற்கான ஜனாதிபதி செயலணி தமது கடமைகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த 6 மாதங்களில் பெரு பொருளாதார மற்றும் நிதி அமைப்புகளின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் புதிய பொருளாதார திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அனைத்து முக்கிய துறைகளையும் உள்ளடக்கிய இந்த 6 மாத திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐத்னிவாட் கப்ரால் தெரிவித்தார். அத்தியாவசியமற்ற மற்றும் அவசரமற்ற இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட 100% வைப்புத்தொகை தேவைப்பாடு இன்று முதல் நீக்கப்படும் என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்தார். இறக்குமதியாளர்கள் பொறுப்புடன் செயற்படுவதுடன் தேவைக்கேற்ப மட்டுமே இறக்குமதி மேற்கொள்ளுமாறு மத்திய வங்கி ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் மேலும் 58 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக நேற்றும் 58 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்த மரணங்கள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,964 அதிகரித்துள்ளது. இவ்வாறு நேற்று உயிரிழந்தவர்களில் 31 பெண்களும் 27 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். இதேவேளை நாட்டில் இன்று மாலை மேலும் 644 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர செல்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 518,021 அதிகரித்துள்ளது.
கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 597 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 458,085 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 46,972 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வவுனியா மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக இதுவரை 7,125 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 200 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பி சரத் சந்திர தெரிவித்துள்ளார். இன்று கொரோனா நிலைமை தொடர்பாக வவுனியா மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலை தொடர்ந்து இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையின் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் வவுனியாவில் கொரோனா தொற்றால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதனை கருத்தில் கொண்டு குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த வகையில் மாவட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட 72 வீதமானவர்களுக்கு இரு தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. 29 முதல் 59 வயதான 58 வீதமானவர்களுக்கு இரு தடுப்பூசிகளும் 18 முதல் 29 வயதுக்குட்பட்ட 28 வீதமானவர்களுக்கு முதலாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிப்பகுதிக்குள் முழுமையாக தடுப்பூசிகளை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். இதுவரை வவுனியாவில் 7,125 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 200 பேர் மரணமடைந்துள்ளனர். இறந்தவர்களில் 70 வீதமானவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அத்துடன் தடுப்பூசிகளை பெறாத முதியவர்களுக்கு அதனை வழங்குவதற்கான விசேட ஏற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பாகவும் இன்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட 114 பாடசாலைகள் உள்ளன. அவற்றை திறப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 2 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்தி அட்டைகளை வைத்திருப்போரை மாத்திரம் பிரதேசத்திற்குள் உள்வாங்கி சேவைகளை வழங்குவதுடன் ஏனையவர்களை அலுவலகங்களுக்கு வெளியில் வைத்து சேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை செய்வதற்கான முன்மொழிவை வவுனியா பிரதேச செயலாளர் வழங்கியிருந்தார். ஆயினும் அது தொடர்பாக தீர்மானம் எவையும் எடுக்கப்படவில்லை. தடுப்பூசி செலுத்தாமல் வெளியில் நடமாடுவோர் மீது சுகாதார பிரிவினரது பங்களிப்புடன் சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுப்பது தொடர்பான முறைமை ஒன்றை உருவாக்குதல் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. எனினும் தீர்மானங்கள் எவையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கொரோனா நிலைமை தொடர்பில் கலந்துரையாடியவர்கள் தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். தேசிய ரீதியில வந்து வவுனியால இந்த மரண வீதங்களோட ஒப்பிடையில ஜனத்தொகை இந்த வீதங்களோட ஒப்பிடையில மிகவும் கூடுதலாக வவுனியா மாவட்டத்தில் காணப்பட்டிருக்கு. வவுனியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கேஃபி காலத்தில் கூட கூடுதலாக நகரப்பகுதிகளில் மக்களுடைய நடமாட்டம் இருந்துச்சு. வீடுகளில் வந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்களும் கூடுதலாக வெளியில் நடமாடுறதாக அறிய வருது. அதனால் நாங்கள் கிராம மட்டங்களில் உள்ள மக்களுக்கும் பொது அமைப்புகளுக்கு கூடவும் மரணம் அருகில் இருக்குன்னு தெரிஞ்சு மக்கள் அதில் போகாத அளவுக்கு அவருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தான் இப்போ நாங்கள் அது சம்மந்தமாக பேசுகிறோம். மக்கள் மிகவும் நாங்கள் காணமாக இருக்கணும். உடனடியாக ஏதாவது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உடல்நிலையில் இருந்தால் உடனடியாக இது சம்மந்தப்பட்ட வைத்தியரனாடியோ உடனடியாக குரண்டேச்சல் எவ்வளோ இருக்கின்றது. சுய பாதுகாப்பை தான் நாங்கள் பேணணுங்கிறது தான் என்னுடைய நான் இது மூலம் மக்களுக்கு கூற விரும்புகிறேன். கொரோனா வைரஸ் பரவல் தற்போது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்கள் சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்து முறையாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறு மக்கள் அதனை பின்பற்றாவிட்டால் மிக மோசமான விளைவுகளை மீண்டும் எதிர்கொள்ள நேரிடும் என அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவரும் விசேட வைத்திய நிபுணருமான பிரசன்ன குணசேன எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கைகளை கழுவுதல், சமூக இடைவெளியை பேணுதல் மற்றும் பொது போக்குவரத்துக்களை முடிந்தளவு தவிர்த்தல் உள்ளிட்ட சுகாதார வழிமுறைகளை நாட்டு மக்கள் தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும். பாடசாலைகளை திறப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் மக்கள் பொறுப்புடன் செயற்பட்டால் மாத்திரமே பாடசாலைகளை திறக்க முடியும். அநேக வர்த்தக நிறுவனங்களுக்கு முன்பாக செய்யப்பட்டிருந்த கை கழுவுவதற்கான தண்ணீர் வசதிகள் தற்போது இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அதற்கான ஏற்பாடுகள் காணப்பட்டாலும் அங்கு தண்ணீர் தடைப்பட்டுள்ளதையும் காண முடிகின்றது. அதேவேளை பல்வேறு கட்டுக்கதைகளை நம்பி சில தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாமல் உள்ளமை தெரிய வருகிறது. எனவே தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். எந்தவித அறிகுறியும் வெளிப்படுத்தாது கோவிட் தொற்றாளர்கள் என்ற அடையாளம் தெரியாத வைரஸ் தொற்றாளர்கள் சமூகத்தில் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார வழிமுறைகளை மீறி செயற்படும் பட்சத்தில் மீண்டும் கோவிட் வைரஸ் தாக்கங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். கோவிட் வைரஸ் தொற்றை பொறுத்தவரையில் 80 வீதமானோருக்கு எந்தவித வைரஸ் தொற்றுக்கான அறிகுறியும் வெளிப்படுத்தாது. ஆகவே எந்தவித மருத்துவ சிகிச்சைகளும் பெற்றுக்கொள்ளாது சாதாரணமாக அவர்கள் சமூகத்தில் நடமாடும் நிலையே உள்ளது. எனவே வைரஸை காவிச் செல்லும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் பரிந்துரைக்கு அமைய 12 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டமானது வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
முதற்கட்டமாக 12 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்ட நீண்டகால நோய் உடையோர் மற்றும் மாற்றுத்திறனாளி சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்தப்படுகின்றது. 12 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படும் போது குழந்தை நல மருத்துவர் அல்லது பொது மருத்துவ நிபுணர் ஒருவரின் கண்காணிப்பு அவசியம் என நேற்று வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் குழந்தை நல மருத்துவர் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் கடமையாற்றும் வடக்கு மாகாணத்துக்குட்பட்ட மாவட்டம் மற்றும் ஆதர வைத்தியசாலைகளில் சிறுவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் 4 இடங்களில் தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை, பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை, சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலை. போதனா வைத்தியசாலையில் விடுதி இலக்கம் 5 இதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. 14 சம்பந்தமான நாட்பட்ட நோய் மற்றும் விசேட தேவையுடைய விடயங்கள் எமக்கு சுகாதார அமைச்சரினால் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களை ஒரு பொது வைத்திய நிபுணரோ அல்லது ஒரு குழந்தை வைத்திய நிபுணர் கூடாகவோ வழங்கப்படும் சிபாரிசின் அடிப்படையில் மிகவும் பாதுகாப்பான ஒரு முறையில் இங்கு நாங்கள் அதை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இவ் அரிய சந்தர்ப்பத்தை யாரும் தவறவிடாமல் இந்நோய்க்கு உரிய விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோயுடைய 12 மேற்பட்ட 19-20 உட்பட்ட யாவரும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் தங்களது பிள்ளைகளை இங்கு கூட்டி வந்து மிகவும் பாதுகாப்பான முறையில் இந்த ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. குழந்தைகள் ஏற்கனவே நீண்ட நாள் நோய் மற்றும் ஏதாவது ஒரு வருத்தத்துக்குரியவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் பதிவுகளை மேற்கொண்டு ஊசிகளை போடலாம். இங்கே பாதுகாப்பாக ஊசிகளை போடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி நிலையில் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் உள்ள குழந்தைகள் தவறாது அவர்களுடன் பெற்றோர் அல்லது பாதுகாவலரோடு இங்கே வந்து மேலதிக தகவல்களை பெற்று ஊசியை போட்டுக்கொள்ளலாம். தொற்றிலிருந்து உற்றாக விடுவதற்கு சிறுவர்களுக்கும் தடுப்பூசி போடுவது மிகவும் அவசியமாகும். அந்த வகையில் இதனை பின்பற்ற முன்வருமாறு வேண்டுகின்றேன். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசி பெற்றுக்கொள்ளுமாறு தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம். இது உண்மையிலேயே பெருமதியான மருந்து. நீங்கள் எல்லோரும் இந்த மருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் மருத்துவர் என் சரவணபவனின் கண்காணிப்பின் கீழ் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் மாதாந்த சிகிச்சை உடல்நல சிகிச்சைக்கு செல்லும் சிறுவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட 12 முதல் 19 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசியேற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலும் தடுப்பூசியேற்றும் பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் பங்கேற்றார். இதன்போது சிறுவர் தினத்தை முன்னிட்டு தடுப்பூசி போடும் சிறுவர்களுக்கு பரிசுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன. பரிசுப் பொருட்களை சுகாதார பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளர் தாதியர்கள் உத்தியோகஸ்தர்கள் வழங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை குழந்தை வைத்திய நிபுணர் சிவலிங்கம் ஜெயபாலன், யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலை தொற்று நோயியல் பிரிவு வைத்திய நிபுணர் பரணிதரன், தாதியர்கள் தாதிய பரிபாலகர்கள் வைத்தியசாலை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தோட்ட அதிகாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாட ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என சிலோன் தோட்ட அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ரவீந்திர சேனரத்ன தெரிவித்துள்ளார். தோட்ட அதிகாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சந்தர்ப்பம் ஒன்றை வழங்க வேண்டும் எனவும், தோட்ட அதிகாரிகளின் கோரிக்கை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுமானால் பெருந்தோட்ட தொழில் துறையில் இருந்து தற்காலிகமாக விலக நேரிடும் எனவும் சிலோன் தோட்ட அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ரவீந்திர சேனரத்ன தெரிவித்துள்ளார். இன்று நுவரலியா ரதில பகுதியில் இடம்பெற்ற உடவிலள சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தோட்ட முகாமையாளர்கள், உதவி முகாமையாளர்கள் உட்பட தோட்ட அதிகாரிகள் என்றால் யார், நாட்டின் பொருளாதாரத்துக்கு அவர்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றனர் என்பது தொடர்பிலும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் இதற்கு முன்னர் நாம் எடுத்துரைத்திருந்தோம். தோட்ட அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கோரினோம். ஆனால் இவை தொடர்பில் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் உரிய கவனம் செலுத்தவில்லை. நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கலாம், அதை கூட செய்யவில்லை. தோட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைவு என்ற போதிலும் அவர்களால் பொருளாதாரத்துக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்.
அப்படியிருந்தும் பணிப்புறக்கணிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் நாம் ஈடுபடவில்லை. கௌரவமான முறையில் தொழிலில் ஈடுபட்டு வந்தோம். எனினும் இனியும் பொறுமை காக்க முடியாது. நாளாந்தும் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. எனவே எமது பிரச்சனைகள் தொடர்பில் செவிசாய்த்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பெருந்தோட்டத்துறையிலிருந்து தற்காலிகமாக விலகவும் உரப்பிரச்சினை உள்ளது. இதனால் தேயிலை உற்பத்தி 40% குறையும் அபாயம் உள்ளது. கிருமி நாசினிகள் இன்மையால் தேயிலை தோட்டங்களும் காடாகி வருகின்றன. இந்த நிலையில் 1000 ரூபாய் சம்பளமும் வழங்க வேண்டும். உற்பத்தி குறையுமானால் பெருந்தோட்டத்துறை எப்படி முன்னெடுப்பது? ரசாயன உரமா சேதன பசலையா என்பது பிரச்சனை அல்ல. தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இருக்கின்றது. அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி எமக்கு விஞ்ஞானபூர்வமான முறைமையொன்றை வழங்க வேண்டும். தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் தொழிலாளர்களுக்கு 3 நாட்களுக்கு மட்டுமே வேலை வழங்கக்கூடியதாக இருக்கும். தேயிலை தொழிலுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 20 லட்சம் பேர் தொடர்புபட்டுள்ளனர். இதனால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடும். ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைக்கு நேரம் வழங்கப்பட வேண்டும். தோட்ட அதிகாரிகள் தான் தோட்ட தொழிலாளர்களுடன் நேரடியாக தொடர்புபட்டுள்ளனர். தற்போது முரண்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. தோட்ட அதிகாரிகள் தாக்கப்படும் 3வது சம்பவமும் பதிவாகியுள்ளது. எமது பிரச்சனைகளுக்குரிய தீர்வு இல்லையில் கடும் நடவடிக்கையில் இறங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போலீஸ் திணைக்களத்திற்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை போலீஸ் திணைக்களத்திற்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இன்று மட்டக்களப்பு கல்லடி போலீஸ் கல்லூரியில் நடைபெற்றது. நாடளாவிய ரீதியிலுள்ள போலீஸ் நிலையங்களில் போலீஸ் சேவையில் கடமையாற்றுவதற்காக இலங்கை போலீஸ் ஆட்சேர்ப்பு திணைக்களத்தின் ஊடாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் போலீஸ் சேவைக்கு விண்ணப்பிக்கப்பட்ட 190 ஆண் போலீசார், 51 பெண் போலீசார் மற்றும் 12 போலீஸ் சாரதிகளுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இன்று மட்டக்களப்பு கல்லடி போலீஸ் கல்லூரியில் நடைபெற்றது. கல்லடி போலீஸ் கல்லூரி உதவி போலீஸ் அதிகாரி டிஏ ரஹீம் ஒழுங்கமைப்பில் போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பிரதி பணிப்பாளருமான கே டி சந்திரபால தலைமையில் மட்டக்களப்பு கல்லடி போலீஸ் கல்லூரியில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு கல்லடி போலீஸ் கல்லூரியில் இன்று இடம்பெற்ற ஆட்சேர்ப்பு நடவடிக்கையின் பின் போலீஸ் திணைக்களத்திற்கு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கான பயிற்சிகள் கல்லடி, எல்பிடிஏ, மயங்கன ஆகிய போலீஸ் கல்லூரியில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளியுறவு செயலாளர் நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்திய வெளியுறவு செயலாளர் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய அரசின் உதவியுடன் யாழ்ப்பாணம் மாநகரில் அமைக்கப்பட்ட கலாசார மண்டபத்தை பார்வையிடும் நோக்குடன் அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகின்றது. இன்று மாலை இலங்கை வரும் இந்திய வெளியுறவு செயலர் அக்டோபர் 5ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார். அவர் அரசியல் உயர்மட்ட பேச்சுக்களில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசியாவுக்கான பணிப்பாளர் கல்வி அமைச்சருடன் சந்திப்பை மேற்கொண்டார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசியாவுக்கான பணிப்பாளர் நாயகம் ஹெனித் ஜோஹாமா மற்றும் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் இசுருபாய கல்வி அமைச்சில் நேற்று மாலை இடம்பெற்றது. எதிர்வரும் வருடம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டம் இலங்கையில் நடைபெறவுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் அறிவித்த நிலையில் அது இலங்கைக்கு கௌரவம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் பொதுக்கல்வி மற்றும் உயர்கல்வி மேம்பாட்டுக்காக இரட்டை கல்வித்துறை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உதவி வழங்கியமை தொடர்பில் அமைச்சர் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு நன்றி தெரிவித்தார். அதன் மூலம் அறிவியல், தொழில்நுட்பம், கணிதம் மற்றும் வணிகம் ஆகிய துறைகளின் மேம்பாட்டு நடவடிக்கைகள், இடைநிலை கல்வியின் தரம் மற்றும் பொருத்தத்தை மேம்படுத்தல், தேசிய மற்றும் மாகாண அளவில் கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல் மற்றும் ஆசிரியர் அதிபர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்குதல், இடைநிலை கல்வியின் மேலாண்மை திறன் விருத்திக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். தெற்காசிய அபிவிருத்தி வங்கி இதுவரை இலங்கைக்கு அதிக உதவிகளை வழங்கியுள்ளதாகவும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் திருப்தி அடைவதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். எதிர்காலத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி திட்டங்களுக்கு அதிக உதவிகளை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை இயக்குனர் இச்சென்ஷென் அமைச்சின் செயலாளர் பிராசே கபில பெரிரா மற்றும் இலங்கை துணை இயக்குனர் உட்ஷவ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்ள சிறுவர்களுக்கு முழுமையான உரிமைகள் கிடைக்கவில்லை என இலங்கை ஆசிய சேவை சங்க பொதுச் செயலாளர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்திலும் இலங்கையில் உள்ள சிறார்கள் தங்களுக்கான உரிமைகளை இழந்து வாழ்வதாக இலங்கை ஆசிய சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
ලෝක ළමා දිනය එහෙම නැත්නම් පොදුවේ ගත්තොත් ඔක්තෝබර් පළවෙනිදා කියලා කියන්නේ ළමා දිනය ලෙස නම් කරලා තිබෙනවා. அதிபர் ஆசிரியர்களின் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 82 நாட்கள் நிறைவடையும் தருணத்திலேயே இன்றைய சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இலங்கையில் சுமார் 43 லட்சம் பாடசாலை மாணவர்கள் உள்ளார்கள். இருந்த போதும் அவர்கள் அனைவரும் ஏதேனும் விதத்தில் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். எவ்வாறாயினும் உலகளவில் மாணவர்கள் கோவிட் நிலைமை காரணமாக கல்வி ரீதியாக பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். சற்று வசதி படைத்த மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை ஓரளவேனும் நிறைவேற்றிக் கொள்ளும் நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் இன்னமும் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். மாணவர்களின் கல்வி நிலையை கட்டியெழுப்பதற்கு அரசு நிர்வாகத்தினர் கடந்த 1.5 வருடங்களாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அரசு தரப்பு நிறுவனங்களின் ஊடாக சிறுவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற துணைப்பொருளில் பல போட்டிகளையும் நடத்துகின்றார்கள். எனினும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் இந்த துணைப்பொருளுக்கு அமைவாகவா செயற்பட்டார்கள் என்று கேள்வி எழும்புகிறது. ஹக்கி தர்வான்ட எமது தேசத்தின் பிள்ளைகள் இழந்துள்ள அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளையும் மீள பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதல் கடமை என சர்வதேச சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குழந்தைகளுக்கு குறித்தான குழந்தை பருவத்தை அவர்கள் சுதந்திரமாக அனுபவிக்க இடமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தற்காலத்தில் உலகம் முகம் கொடுத்திருக்கும் தொற்று பரவலுக்கு மத்தியில் அனைத்து சிறுவர் சமுதாயத்தினதும் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய சிறுவர் உலகத்துக்கான வரையறைகள் அதிகரித்துள்ளன. பாடசாலை வகுப்பறைகள் விளையாட்டு மைதானங்கள் என்பன இன்னமும் எமது பிள்ளைகளுக்கு தொலைதூரமாகியுள்ளன. எமது தேசத்தின் பிள்ளைகள் இழந்துள்ள அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளையும் மிகவும் பாதுகாப்பாக மீள பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதல் கடமையாக உள்ளது. சிறுவர்களின் உலகத்தை அவர்களுக்கு மிக விரைவில் பெற்றுக் கொடுப்பதற்கே எங்களுடைய ஒட்டுமொத்த திட்டங்களும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. தமது பிள்ளைகள் மிக சிறந்தவர்களாக சமூகமயப்படும் போது அதனால் திருப்தி அடையப் போவது அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் மாத்திரமல்ல, அந்த சந்தோஷம் நாட்டின் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் கிடைக்கிறது. அவ்வாறான அனுபவங்கள் உலகில் ஏராளம் உள்ளன. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் எதிர்காலத்திலும் உருவாகுவது நிச்சயம். அதனால் பெரியோர்களாகிய நாம் நல்லொழுக்கமுள்ள குழந்தைகள் தலைமுறையை இந்நாட்டுக்கும் உலகத்துக்கும் வழங்க வேண்டுமாயின் அந்த குழந்தைகளின் அறிவு மனப்பான்மை மற்றும் திறன்களை நிறைவு செய்ய தேவையான பின்னணியை அமைத்துக் கொடுப்பது கட்டாயமாகும். பெற்றோர் எப்போதும் கருதும் அனைத்துக்கும் முன் குழந்தைகள் என்ற எண்ணக்கருவே இம்முறை உலகர் சிறுவ தினத்தின் கருப்பொருளாகவும் அமைந்திருக்கிறது. முற்போக்கான அரசாங்கம் என்ற வகையில் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்குள் குழந்தைகளுக்கு தேவையான சேவைகள் வசதிகள் மற்றும் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது சுவீச்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் ஊடாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதை யதார்த்தமாக்குவதே எனது நோக்கம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சமூகமயமாக்கல் செயற்பாட்டில் முன்னோடியாக இருக்கும் அனைத்து வகையான பெரியோர்களும் சிறுவர்கள் தொடர்பான பொறுப்புகளை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த வகையில் குழந்தைகளுக்கு குறித்தான குழந்தை பருவத்தை அவர்கள் சுதந்திரமாக அனுபவிக்க இடமளிக்குமாறு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பருவத்தை ஒருபோதும் நாம் மீளப்பெற முடியாது. இம்முறை உலக சிறுவர் தினத்தையும் தொற்று பரவல் நிலைமை காரணமாக சிறுவர்களால் கொண்டாட முடியாதுள்ளது. இருப்பினும் வீடுகளில் இருந்தவாறே மகிழ்ச்சியாக அவர்கள் அதை கொண்டாட ஆசீர்வாதம் அளிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சுவீச்சமான எதிர்காலம் அமையட்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை வழங்குவது அனைத்து மனித வர்க்கத்தினதும் கட்டாய கடமையாகும் என சர்வதேச சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் உலகம் பெரியோரது உலகத்தை விட மிகவும் அழகானது. அந்த அழகை அவர்கள் எவ்வித தடையுமின்றி அனுபவிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது பெரியோர்களது கடமையாகும் என்றும், ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் சிறுவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றோம். கோவிட் தொற்று நிலைமை காரணமாக உலகின் பிற நாடுகள் போன்றே நமது நாட்டு சிறுவர்களது குழந்தை பருவமும் மிகுந்த சிக்கலாகியுள்ளது. சுதந்திரமாக ஓடித்திரியும் சுதந்திரத்தை இழந்து வீடுகளுக்குள் முடங்கி கிடப்பதானது சிறுவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்தபடியுமாகும். அதனால் உலகளாவிய தொற்று நிலைமை காணப்படும் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகாத வகையில் அவர்களை பராமரித்துக் கொள்வது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு பெற்றோர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிறுவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கான கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதுடன் விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அதனை துரித கதியில் நிறைவு செய்வது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமக்கு மரண சான்றிதழோ நஷ்ட ஈடுகளோ தேவையில்லை என சர்வதேச சிறுவர் தினமான இன்று
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் உறவுகள் கண்ணீர் மல்க கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கவனீர்ப்பு போராட்டமானது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் ஒன்றில் இடம்பெற்றது. சர்வதேச சிறுவர் தினமான இன்று தமது பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் காணாமல் ஆக்கப்படுவதற்கு முன்னர் சிறுவயதில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தாங்கியவாறு உறவுகள் கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த சர்வதேச சிறுவர் தினமானது, நாங்கள் இன்று எங்களுக்கு சிறுவர் தினம் இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு கருப்பு நாளாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு ஏனெனில் எங்கள் பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளையும் காணாமல் ஆக்கப்படுத்தி விட்டார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இல்லாத சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கு எங்களோட சிறுவர்கள் தினம் இன்று இல்லை என்று நாங்கள் இதை உறுதியாக சொல்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்கள் சிறுவர்களுக்கு ஒரு நீதி இல்லாமல் தானே இன்றைக்கு இந்த இவ்வளோ சிறுவர்களை நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நிலையிலே சர்வதேசம் எங்களுக்கு ஒரு நீதியை கொடுத்திருந்தால் இன்றைக்கும் எங்களோட சிறுவர்கள் எங்களோட இருந்திருப்பார்கள். எங்களோட சிறுவர்கள் எங்களிடம் இல்லை. ஆனபடியினால நாங்கள் இன்றைக்கு இந்த சிறுவர் தினத்தை நாங்கள் முற்றாகவே கருப்பு தினமாகவே நாங்கள் நினைக்கின்றோம். கருப்பு தினமாகவே நாங்கள் நடத்துகின்றோம். எனவே இவர்கள் இந்த சிறுவர்கள் வந்து ஆயுதம் ஏந்தினார்களா அல்லது போராடினார்களா, என்னத்துக்காக இந்த சிறுவர்களை நீங்கள் இப்படி செய்து இப்படி மறைத்து வைத்திருக்கிறீர்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு சிறுவர் ஆயுதம் ஏந்தி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு சிறுவர் போராட்டத்தில் நின்றிருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சிறுவர்களை அவர்கள் நம்பித்தானே அந்த பெற்றோருடன் வந்து சரணடைந்தார்கள். இந்த குழந்தைகள், இந்த மலர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் இப்படி செய்தீர்கள். இந்த சர்வதேசம் இருந்துதானே கண்ணால் பார்த்து கொண்டிருக்குது. எங்களோட பிள்ளைகளை எங்களிடம் மீண்டும் தர வேண்டியதானே. எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சர்வதேச சிறுவர்கள் தினம். இந்த சிறுவர்களை கொடுத்து போட்டு இந்த அம்மா ரோட்ல நிக்கிறோம். சர்வதேசம் எங்களை கொஞ்சமாக கண்ணும் என்று பாருங்க. இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள் என்றதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும். நாங்கள் சர்வதேசத்தை தான் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு மரண சான்றிதழ் வேணாம், எங்களுக்கு நிதி உதவியும் வேணாம், எங்கட பிள்ளைகளையும் எங்கட கணவன் மேரையும் எங்களுக்கு தர வேணும், இல்லையா எங்களையும் மரணிக்க செய்யுங்கள். இதுதான் சர்வதேசத்திட்ட நான் கேட்கிற நான் இல்லை என்ன போல ஒவ்வொரு தமிழ் மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி என்று சர்வதேச மட்டத்தில் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு சிறுவச்சனம் இன்றைக்கு வேணாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.